மதுரை முத்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் அப் காமெடிலையும் சரி ஒரு நகைச்சுவை பேச்சுலையும் ரொம்ப பெரிய ஜாமவான் நினைக்கிறது வந்து தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா. தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவால நீதாம்பா சின்ன கலைவாணர் அப்படின்னு பாராட்டப்பட்ட ஒரு நகைச்சுவை கலைஞர் நம்ம மதுரை முத்து. ஒரு பலத்த கை தரலோட ஆரம்பிச்சலாமா? 15 ஆண்டுகள் பின்பு அதே இடத்துல இருக்கிற மாதிரி இந்த கல்லூரியை விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் சந்திப்போம் இல்லையா, அது மாதிரி அதே ரோபண்ணா இருக்கட்டும், மகேஷா இருக்கட்டும், ஆதவனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அதே போல வெளிநாட்டுல நம்மகிட்ட ஒப்பிடும் போது நிறைய விஷயம் நடக்கும் வித்தியாசமா. வெளிநாட்டுலாம் லண்டன்ல தூங்குறதுக்கு முன்னாடி சம்சார வீட்டுக்காரர் சொல்லுமா, டார்லிங் ஸ்வீட் ட்ரீம்ஸ். அமெரிக்காவில் டார்லிங் குட் நைட். ஜப்பான்ல ஜிம்பா ஹவ் ஜூ. சைனாவில நம்ம ஊர்ல தூங்குறதுக்கு முன்னாடி சம்சார் வீட்டுக்காரர் சொல்றது, கதை முட்டினா எருமாட்டு போல கதை முட்டிடுவாடா, எங்க மலப்பாம் வந்து மலாக்கு படுத்துருக்கா, இவ்வளவு அழகான வாசகத்தை கேட்டு தூங்குறேன், எப்படி இருக்கேன் போல போ போ மலப்பாம் மல்லாக்கப்படுத்து பார்த்ததே. அதே மாதிரி வாயை வட்டிக்கு வாங்கி பேசுறாள் இருக்கான் நிறைய. அதே போல ஒரு சாமியார் போனார் ஒரு வீட்டுக்கு, அம்மா கொஞ்சம் நீர் ஆகாரம் கொடுமா, இந்தாங்க சுவாமி. குழந்தைலாம் நல்லா இருக்காமா? குழந்தை இல்ல சாமி, 8 வருஷம். இடமாகலே குழந்தை இல்லையா, உனக்காக நான் ரோம் நகரம் சென்று ஒரு மெழுவர்த்தி ஒன்று பொருத்தி வைக்கிறேன். நல்லது சுவாமி, முடிஞ்சு. 8 வருஷம் கழிச்சு அவர் அதே பக்கம் வரும்போது அதே வீடு, அம்மா கொஞ்சம் நீர் ஆகாரம் கொடுமா. குழந்தையெல்லாம் எப்படிமா? ஏன் சாமி, நீங்க என்ன நேரம் மெழுவர்த்தி ஏற்ற போனீங்களோ, வருஷ வருஷம் 2 குழந்தை. அப்படியா, உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? அவர் அந்த மெழுவர்த்தி அம்மத்து ரோம் போயிருக்காருங்க. சில இடத்துல அப்படி நடக்கும். ஜூவுக்கு போம், மிருக சிலை போய் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே வந்தவன், அங்க ஒரு சிங்க குகை. ஐயா, சிங்கத்தை பார்க்கணும், பார்த்துட்டு போலாம்னு ஆசைப்படுறேன். இல்லை, அது இன்னைக்கு கொஞ்சம் பெண் சிங்கத்தோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்து சிங்க அதுக்குவே ஐயா ரெண்டு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி எங்கள் தானே தலைவன். ஐயா ரெண்டு கள்ள மிட்டாய் போட்டா வருமா? ஓம் ஃபர்ஸ்ட் நைட்டு ரெண்டு கள்ள மிட்டாய் போட்டா வெளியே வச்சு ஐயா. ஐயா, ஆனா சிங்கத்துக்கு கள்ள மிட்டாய் போட்டு வந்தீங்க மட்டும். சில சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆவேன், பெரிய விஷயத்துக்கு அசால்ட்டா எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா, சின்னதா ஒரே ரிங்ல எடுப்பேன். அப்படியா, என்னது என்னது பச விட்டுட்டானா? ஏன்னா நீ ஜென்மது கண்டு பாசே வராதா? இது ஒரு டைப். சிலர் 45 ரிங் அடிக்க எடுக்க மாட்டான். உங்கள்ட இருந்து கத்துக்கிட்டதான் எடுத்து, ஹலோ, ஆஹா, பெரியப்பா செத்துட்டாரா? பெரியப்பனா சாத்தேன் சீவர். நம்ம ஊர்ல கிழவிகள்லாம் வயசான கிழவிகளுக்கு இந்த போனை எப்படி எடுத்து அட்டன் பண்ணி பேசுறேன்னு தெரியாது. ஊர்ல எல்லாம் திருவிழா போகும்போது அந்த கிழவிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, யாராவது இந்த போன்ல வந்து சவுண்ட் வந்துச்சுன்னா நாங்கெல்லாம் திருவிழாக்கு போயிருக்கோம், நாளைக்கு வந்துடும் சொல்லுன்னு. அதை எடுத்து பேசுறோம்ல, இப்ப அந்த வீட்டுக்கு போன் விடுதுன்னு வச்சுக்கேன், பெரிய ரிங்கா இருக்கு, பெரிய போன், அதனால கிழவி என்ன சார், எங்க வீட்டுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க, நான் எடுத்தவொடனே கிராமத்துல இருந்தேன், எடுத்தவொடனே விட்டு விட்டு வெளியே வந்துடமாட்டேன். அது திண்ணையில உட்கார்ந்துருக்கான்னு சன்னல் வழியை பார்த்துட்டே வருவேன். ஒத்த வார்த்தை சொல்லும், குடும்பமே குப்பரை குழந்தும், ரொம்ப பேசாது. நான் முத்து வெள்ள சட்டை போட்டு போற போலிய மூணா கிழிஞ்சு முச்சந்து கிடக்கும், ரொம்ப எல்லாம் பேசாது. இப்படி கண்ணு வைக்கிறதே கண் திருஷ்டிக்கா நான் சூடத்தை பொத்தி வாசல் வச்சேன். எரியற பார்த்து சொல்லுது, அவன் வீட்டுல எப்படி எரிவாரு சூடம், அப்படி அமைச்சுப்படுத்து, கண் திருஷ்டி தான் சூட வச்சு, அதவே கண்ணு வைக்குது. நீங்க நல்ல சுவாரஸ்யமா பேசுனா பாட்டிட்டு பேசி பாருங்களேன். என்ன பாட்டி, தாத்தா பத்தி சொல்லு. ஆமா, உங்க தோத்த அவன் மூஞ்சி முகரையும் வெத்தலை வாக்கு போட்டு விளங்காம அவன் முகத்திலே முழிக்க மாட்டேனே. எத்தனை குழந்தை பாட்டி? எங்களுக்கு 13 குழந்தை. நோ ஆடியோ, ஒன்லி வீடியோ தான். காட்டுவாசி எல்லாம் உள்ள இருக்காங்க, திருத்தருக்க ஒரு சாமியார் போனோம். அமைதி 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 சாமி, எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களை திருத்தலாம்னு வந்திருக்கேன். நல்லது நல்லது. போன வாரம் ஒரு சாமியார் வந்தாரு, இவரு எப்படி இருந்தார், நல்ல ருசியா இருந்தார், அவர் அடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதே போல ஒருத்தனை 30 தடவை சுட்டாங்க, மேல குண்டு படவே இல்லை, ஏன்னா பேரே சுடல. இன்னும் பாருங்களா, ஊர்ல பேர் வைக்கிற அப்ப இருந்து மாத்தி மாத்தி வச்சிருப்போம்.
குரல் அரசி ஒரு பேர் போய் உட்காந்தா அந்த அம்மா, வாங்க தம்பி எப்போ வந்தீங்க, சாப்பிட்டு போக வேண்டிய உன் வீட்டுல சாப்பிட்டு நாங்க போயிருவோம். அவர் வீட்டுக்காரர் குரல் அரசன். என்னப்பா அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு பொறுமையா போனா நம்மளுக்கு ஒரு மரியாதை? உன் வீட்டுல இருக்க எங்களுக்கு மரியாதை இல்லையாடா. அப்படி இருக்க ஊருல வித்தியாசமா வச்சிருப்பான். வாய துறக்க மாட்டான், பர்ச துறக்க மாட்டான், அவனுக்கு துறப்பாண்டி. இல்லப்பா வேலை பாக்கெட் இந்த பாக்கெட்டை திறந்திருப்பான். ஏன்னா அது வந்துச்சுன்னா அதை வச்சு நான் ஒரு ஜோக் எடுக்கலாம். ரொம்ப ஆவலா யாராவது குறுக்க வருவீங்க, அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம்னு பாக்குறேன். இல்ல நான் இருக்கேன், நான் இருக்கேன், உனக்கு இருப்பீங்க ஜோக் இருக்கல. ஆனா உண்மையிலே ரெண்டு பெண்கள் நம்ம நிகழ்ச்சியில, அவங்க இல்லைன்னா எந்த இடமே ஒரு இதா இருக்காது, ஜாலியா இருக்காது, சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் விழா ஊரா பாருங்களேன், அவங்க மட்டும் வயசுக்கு வந்தா ஒரு விழா வைப்போம், வளகாப்பு, ஆம்பளைக்கு ஒரு பித்தளை காப்பு, ஒரு ஈயக்காப்பு. முன்னாடி சேரு இப்ப கொஞ்சமா நகண்டு உள்ள போயிருக்கு. அடுத்த எபிசோட்ல மடியில உட்காந்துருப்பாரு. பொதுவாவே ஒரு ஆராய்ச்சி பண்ற குணம் குற்றம் மாட்டாங்க. ஒரு மேஜிக் ஷோ பார்க்க போறோம், ஃபாரின்ல போய் மேஜிக் ஷோ பாக்கறோம்னு வச்சுக்கல, ஃபாரினர் மேஜிக் ஷோ பாக்கறப்ப எப்படி பார்ப்பான், வா வாட் வா ஏ அப்படி என்ஜாய் பண்ணி விட்டுருவான். நம்ம ஊர்ல அதே மேஜிஷியன் மேஜிக் ஷோ பண்றப்ப ஒரு டேபிள் பறக்குதுன்னா டேபிள் பறக்குதுன்னு கை தட்டமாட்டா, கீழே குடிஞ்சு பார்ப்பான் எப்படி பறக்குது. பேஸ்புக்ல பெண்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா 5 நிமிஷத்துல 5000 லைக் வருது, கொஞ்சம் பலாப்பழத்துக்கு. ஆம்பளை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், 6 நாளைக்கு அனாதி போனமா கிடைச்சு. நல்லா ஒரு 7 மணிக்கு ஒன்று போட்டேன், 8, 9, 10, 12 அடிச்சாம 12 மணிக்கு ஒரு லைக், ஆஹா வந்துருச்சுடா லைக்கு, வந்த உடனே அன்லைக்கா போயிடுச்சு. நானு நான் அந்த ஃபோன் பண்ணிட்டேன், என்ன லைக் போட்டு எடுத்துருக்கேன், சாரி தம்பி கை நடி மாற்றி போட்டேன். இன்னொன்னு போன் பேசுறலாம், நம்ம ஆள் மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. மாப்பிள்ளை வெளியே வந்து பேசு, மாப்பிள்ளை வெளியே வந்து பேசு. அதுக்கு அவன் வெளியே தான் மாப்பிள்ளை வரலான்னு பாக்குறேன், ஜாமீன் கிடைக்கல, ஜெயிலுக்குள்ள இருக்குவேன். இந்த ஜோக்கு வேணாம் தான் யோசிச்சேன். சொல்லாத ஜோக்குக்கு கைதட்டல் வாங்கின முதல் ஸ்டாண்ட் அப் காமெடி. $2,00,000 இருக்கு, டயர் இருக்கு, உட்கார் இருக்கு, இடம் ஒரு டூலர் வந்திருக்கு. இப்ப அப்படி பிறண்டு பிடிக்கும், இப்ப இங்க உட்காந்துருக்கான், உட்காந்துட்டு ஏறி அடி அந்த பிள்ளை அங்கேயே உட்காந்துருக்கு. பஸ்ல பிறனோட பேசிட்டு போவோம், வேமா போன கூச்சு பிரேக் போன நிறுத்தறோம்ல, வந்து சரிஞ்சு இன்னொருத்தன் டூலர்ல இங்க இருந்தே வாங்க என் பொண்டாட்டி மாதிரி, ஏ லூசு நான் தான் விரட்டி வாயா அப்படி 7 கிலோமீட்டர் போக தள்ளி ஓய் நிறுத்த வண்டி எடுத்தா, வண்டி எடுத்தா ஓய் பறிக்க விடியா அப்படின்னு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஏத்து நேர்த்தியான்ட்டான். உனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னடா, நீயாவது இறங்கி வாடி பரவாயில்ல நல்லாத்தே ஓட்டுறாரு. ஏன்ட்ட ஒருத்தர் வந்து அவன் செல்போனை காமிச்சான், 60,000 ரூபா போன், என்ன அவ்வளவு புது போனா இருக்கு, அவன் அப்பல ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சி, ஏ ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு பெரிய போன் தராங்களா, யாரும் ஓடுனீங்க, நானும் போலீஸுக்காரையும் கிடக்காரு. சிலர ஒரு ஜோக்கு எப்படி முடியும் அப்படி தெரியாதப்ப அது சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும், குழந்தைகிட்ட பேசுறா போதும் அவ்வளவு ரசிக்கலாம். நான் என் பாப்பாட்ட சொல்லி, ஏய் என் பேரை கட்ட ஒண்ணுக்கு போயிரு, உங்க பேர் என்ன டாய்லெட் ஆகும், அது ஓடு நான் மாதிரி சொல்லிட்டே போக முடியும். இருந்தாலும் முடிச்சுக்கிறது நல்லது. அதான் ஒரு ஒரு எவ்வளவு நேரம் பேசுறது இல்லை, என்ன பேசுவேன் இப்ப நான் வந்து என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவேன், தலைப்பே இல்லாமல் 1.5 மணி நேரம் ஆதரவு பேசுவேன். இதுதான் நான் அவர்கிட்ட பாக்குற ஆச்சரியம். அதனால வளரட்டும், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மீண்டும் இந்த மாதிரி விஜய் ரசிகர்களை, ஏன்னா தலை ரசிகர்களே பார்க்கக்கூடிய டிவி விஜய் டிவி, இதுல ஒரு காமெடி இருக்கு தலை. அல்ல இன்னும் தொடர்ச்சியா ரசிங்க சிரிங்க, ஏன்னா ஓடி ஓடி 70 வருஷம் சம்பாரிச்சு 7 கோடி ரூபாயில நம்ம வீடு கட்டினா கூட
அந்த வீட்டில் 7 மணி நேரத்துக்கு மேலே நம்ம பாடி வைக்க மாட்டாங்க. இதான் நம்ம சம்பாரிச்சது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணியிருக்கணும். அதுக்கு தொடர்ச்சியா நம்ம விஜய் டிவி கலக்கு பண்ண நிகழ்ச்சியை பாருங்க. நிறைய கலைஞர்கள் புதுசு புதுசாக உங்களுக்கு மகிழ் வைக்க போறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல அப்படி கலகலப்பா 2 மணிக்கு அரிசி விருந்துக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை விருந்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.